முன்னாள் மாணவியரின் பாலியல் புகார்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபாவை இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயிலில் கொண்டு போய் அடைங்க, மற்ற கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருவான். ஜூலை 1 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடவுளின் அவதாரம் என தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா பூனா இன்ஸ்டிடியூட்ல பாஸ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ற பாருங்க. பாலியல் குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கைக்கு ஆளாகி நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்குன்னு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே? வருங்கால தலைமுறையை உருவாக்கும் கல்வி நிலையத்தை நடத்தி வந்த சிவசங்கர் பாபா இந்த வயசுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே எப்படி? வயகிராஜ் மை எனர்ஜி. அவரின் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவிகளே முன்வைத்த பகிரங்க குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஆரம்பத்திலிருந்தே என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபண மன தூக்கல போடுங்க. நான் வேணா நான் சொல்றேன். சென்னையின் கேளம்பாக்கம், உத்தராகண்ட் மாநிலத்தின் டேராடூன், டெல்லி என காவல்துறைக்கு கண்ணாமூச்சி காட்டிய சிவசங்கர் பாபா இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏ இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. காசியாபாத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். விமானம் மூலமாக நள்ளிரவில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் கரெக்டா கன் டைமுக்கு வந்த பாத்தியா? நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு கூட்டிச் செல்லப்பட்டார். நான் சொன்ன ஏறிட்டல சார், அப்புறம் புதுசா வேலை சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. சிவசங்கர் பாபாவின் உடல்நல பாதிப்புகளை அறிய அரெஸ்ட் பண்ண போறோம் தெரிஞ்சோனே அந்த குள்ள குண்ட உசாராயி சுகர் பிபி இங்க வந்து படுத்துட்டான். ஹாஸ்பிடல்ல படுக்கிறது ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். மருத்துவ சான்றிதழ்களை சரிபார்த்த அதிகாரிகள் அவருக்கு இரவு ஓய்வெடுக்க அனுமதி அளித்தனர். அவருக்கு ஹை பிபி, ஹை சுகர், நெஞ்சுவலி எல்லாமே இருக்கு. அதனால அவரால பேசவே முடியாதுங்க. ஓஹோ, வக்கீல் வேலையோட டாக்டர் வேலையை சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லீங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. காலையில் தொடங்கி சுமார் 10 மணி நேரம் சிவசங்கர் பாபாவிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அம்மா, இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மென்ட் ட்ரீட்மெண்டா மாறுது? ஏன் அப்படி? டேய், பேசாம போயிடுறா. சந்திர விவகாரம் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. அதன்பின் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிவசங்கர் பாபாவுக்கு மருத்துவ பரிசோதனையும் கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்து அவருக்கு சொந்தமான சுஷில் ஹரி சர்வதேச பள்ளிக்கு அழைத்து சென்று சிறிது நேர விசாரணை நடத்திய அதிகாரிகள் பின்னர் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அண்டா திருநது, குண்டா திருநது, செவரியாடி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத மாதிரி. ஆனால் அங்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க, அது சம்பவம் இல்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். அப்போது அங்கு திரண்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் சிவசங்கர் பாபாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்டர் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க, உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுதான் இந்த ஏற்பாடுலாம். சிவசங்கர் பாபாவை ஜூலை 1 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதுல போறதா போறீங்க? இந்த பொண்ணு என் கூட சேர்த்து போட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்.